நம்ம பார்க்கக்கூடியது வந்து Part-22 12thMaths பார்க்க போகிறோம். இதில் வந்து யூடியூப்பில் கோமதி தர்மராஜன் அப்படிங்கிற நேம்ல இந்த வீடியோ வந்து நீங்கள் பார்க்கலாம். Ex-1.2 இதுக்கு முதல்ல நிறைய இன்ட்ரடக்ஷனு சின்ன சின்ன தியரங்கள்லாம் இருக்குது, பட் அதெல்லாமே எடுத்துகிட்டு இருந்தால் ரொம்ப டைம் ஆயிரும் அப்படிங்கிறதுனால Ex-1.2, 1.3 அப்படி டைரெக்டாக போயிட்டு ஸோ வென்எவர் வி ஃபைன் டைம் அந்த பார்ட் வந்து விட்டு போன பார்ட் வந்து எடுக்கலாம் அப்படின்ட்டுருக்கேன். இப்போ பார்க்கக்கூடியது வந்து ஃபைன் த ரேங்க் ஆஃப் த ஃபாலோயிங் மேட்ரிக்ஸ் பை மைனர் மெத்தட். அந்த மெத்தடு வந்து நீங்கள் பார்க்கணும், என்ன காஸ் கோல்டன் தியரம் இந்த மாதிரி நிறையா இருக்குது. இதில் என்ன மெத்தடு கேட்டிருக்காங்களோ அந்த மெத்தடு தான் ஃபாலோ பண்ணணும், இல்லாட்டி வந்து அதுக்குரிய மார்க் வந்து நமக்கு கிடைக்காது. ஸோ க்வெஸ்சனு, ஏ இஸ் த மேட்ரிக்ஸ் ஆஃப் ஆர்டர் 2x2. இதனுடைய ஆர்டர் என்ன கொடுத்துருக்கு? 2x2. அப்போ நம்ம என்ன எழுதுவோம்னா, ரோ ஆஃப் ஏ, ரோனா அந்த ரேங்க் கண்டுபிடிக்கக்கூடியது. ஸோ ரோ ஆஃப் ஏ லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு மினிமம் ஆஃப் 2,2. ஆக்சுவலாக இதோட ஃபார்முலா என்ன அப்படின்னா, ரோ ஆஃப் ஏ லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு மினிமம் ஆஃப் m/n. எம்ங்கிறது ரோ, என்ங்கிறது காலம். இந்த ரெண்டில் எது மினிமமாக இருக்கோ அதை நம்ம சூஸ் பண்ணணும். சப்போஸ் இப்போ 3x4 அப்படின்னா எது மினிமம்? 3. அப்போ வந்து நம்ம ரோ ஆஃப் ஏக்கு வந்து 3 சூஸ் பண்ணணும். பட் இங்கே வந்து ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கிறதுனால நம்ம 2 அப்படிங்கிறத சூஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ நமக்கு கிடைச்சது வந்து ரோ ஆஃப் ஏ லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 2 அப்படின்னு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. இதில் ஹையஸ்ட் ஆர்டர் மைனர், ஏன்னா 2x2 அப்படிங்கிறப்போ ஹையஸ்ட் ஆர்டர் என்ன? 2. அப்போது தேர் ஆர் ஒன்லி ஒன் செகண்ட் ஆர்டர் மைனர். இதெல்லாம் நம்ம அப்படியே பார்த்துக்க, நம்ம ஜஸ்ட்டு வந்து நம்ம ஹையஸ்ட் ஆர்டர் ஆஃப் ஏ வந்து 2 அப்படிங்கிறனால அப்படியே டிட்டர்மினன்ட் எடுக்கணும். டிட்டர்மினன்ட் எடுக்கிறப்ப 0 வந்துருச்சு. 0 வந்துருச்சுன்னா இந்த ஈக்குவல்ட்டு வந்து போயிடும். ரோ ஆஃப் ஏ லெஸ் தேன் 2-ஐ விட லெஸ்ஸாக இருக்கும். சப்போஸ் இஃப் இட் இஸ் நாட் ஈக்குவல் டு 0 அப்படின்னா ரோ ஆஃப் ஏ ஈக்குவல் டு 2 சொல்லி க்வெஸ்சன் வந்து முடிஞ்சிடும். பட் இங்கே ஈக்குவல் டு 0 வந்ததுனால ரோ ஆஃப் ஏ லெஸ் தேன் 2, அந்த ஈக்குவல் டு 2 வந்து வராது. ஸோ அடுத்து நம்ம செகண்ட் ஆர்டர் வந்து வரலை, அப்போ நம்ம என்ன போவோம்? ஃபஸ்ட் ஆர்டருக்கு போவோம். ஃபஸ்ட் ஆர்டர் மைனர் நிறைய இருக்குது. எதெல்லாம் ஃபஸ்ட் ஆர்டர் மைனரு? 2, தென் -4, தென் -1, தென் 2. இந்த மாதிரி 4 இருக்குது. 4 நமக்கு என்ன வருது? கண்டிப்பாக நாட் ஈக்குவல் டு 0 அப்படின்னு வந்துடுச்சு. ஸோ அதுதான் அங்கே ஸ்டெப்பு கொடுத்துருக்கு. ஸோ இங்கே வி ஃபவுண்ட் ஆல் த ஃபஸ்ட் ஆர்டர் மைனஸ் ஆர் நான்ஜீரோ. நான்ஜீரோன்னு வந்தாவே ரோ ஆஃப் ஏ ஈக்குவல் டு 1. ஸோ ரோ ஆஃப் ஏ ஈக்குவல் டு 2 வந்து வரல. ஸோ லெஸ் தேன் 2 எடுத்துட்டோம். அப்போ ரோ ஆஃப் ஃபஸ்ட் ஆர்டர் வந்து எக்ஸிஸ்ட் ஆகுது. ஸோ ரோ ஆஃப் ஏ ஈக்குவல் டு 1. அடுத்தது வந்து இது என்னது? எத்தனை ரோ இருக்குது? 3 ரோ 2 காலம் இருக்குது. அப்போ மினிமம் என்னது? 2 தான். அப்போ இதை 2 எடுத்துக்கிறோம். அப்போ ஃபஸ்ட்டு நமக்கு என்ன கிடச்சிருக்கு? ரோ ஆஃப் ஏ லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 2. ஸோ ஈக்குவல் டு 2 லெஸ் தேன் 2 அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அப்போ டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கிறோம். டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கிறப்ப நாட் ஈக்குவல் டு 0 வந்துடுச்சு. உடனே நம்ம என்ன எழுதிடலாம்? ஈக்குவல் டு 2 அப்படின்னு எழுதிடலாம். சப்போஸ் ஈக்குவல் டு 0 வந்துன்னா அடுத்த ப்ரொசீஜருக்கு வந்து நம்ம போகணும். நவ் கம்மிங் டு தேர்ட் க்வெஸ்சன். இதில் எவ்வளோ ரோ இருக்குது? 2 இருக்குது, 4 காலம் இருக்குது. அப்போ மினிமம் நம்பர் என்ன? 2. அப்போ ரோ ஆஃப் ஏ லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 2 அப்படின்னு சொல்லி எழுதிக்கிறோம். ஸோ ஹியர் ரோ ஆஃப் ஏ லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 2. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? செகண்ட் ஆர்டர் எடுத்துட்டு அது ஈக்குவல் டு 0 நாட் ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். முதல்ல வந்து இதில் எது மினிமமாக அதை எடுத்துட்டு இங்கே 2 வரப்போ வி ஆர் டேக்கிங் செகண்ட் ஆர்டர். இப்போ இங்கே வந்து நிறைய நமக்கு இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா இதை இதே எடுத்துக்கலாம், அல்லது இதே எடுக்கலாம், அல்லது இதே எடுக்கலாம். இந்த மாதிரி நிறையா இருக்கிறப்போ வி கேன் டேக் எனி ஒன். ஏன்னா அட்லீஸ்ட் அப்படிங்கிற வேர்டு என்னென்னா யூ கேன் டேக் எனி ஒன் ஆஃப் த செகண்ட் ஆர்டர்ஸ். அப்புறம் நம்ம அதனால தான் இங்கே ஃபார் எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கு. ஸோ நாட் ஈக்குவல் டு 0 வந்துடுச்சு. தேர் ஃபோர் ரோ ஆஃப் ஏ ஈக்குவல் டு 2. ஸோ ரோ ஆஃப் ஏனுடைய மினிமம் பார்க்கணும். அடுத்தது நமக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கிற ஒரு செகண்ட் ஆர்டர் எடுத்துக்கிறோம். நாட் ஈக்குவல் டு 0 சொல்லிட்டோம்.
ஸோ ரோ ஆஃப் ஏ ஈக்குவல் டு டூன்னு சொல்லி ஸ்டாப் பண்ணியாச்சு. அடுத்த க்வெஸ்சன் நம்பர் 4, இதனுடைய எத்தனை ரோ இருக்குது? 3 ரோ, தென் 3 காலம், ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கிறப்ப நம்ம என்ன எடுத்துக்கிறோம்? 3 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம். ஸோ ரோ ஆஃப் ஏ லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 3. ஸோ ஈக்குவல் டு 3யா இல்லை லெஸ் தேன் 3யா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஸோ இந்த இடத்துல டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கிறோம், நாட் ஈக்குவல் டு 0, தேர் ஃபோர் ரோ ஆஃப் ஏ ஈக்குவல் டு 3 அப்படின்னு சொல்லி அதோட க்வெஸ்சன் ஸ்டாப் ஆயிடும். நவ் கம்மிங் டு 5th க்வெஸ்சன், இதில் எவ்வளோ ரோ இருக்குது? 3 ரோ 4 காலம், அப்போ மினிமம் என்ன? 3. ஸோ யூ ஆர் டேக்கிங் த மினிமம் 3. ஸோ இங்கேயே நமக்கு என்ன வரும்? ரோ ஆஃப் ஏ லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 3. ஸோ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது ரோ ஆஃப் ஏ ஈக்குவல் டு 3யா அல்லது ரோ ஆஃப் ஏ லெஸ் தேன் 3யா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். இங்கே டிட்டர்மினன்ட் நாட் ஈக்குவல் டு 0 வந்துருச்சு. ஸோ ரோ ஆஃப் ஏ ஈக்குவல் டு 3 அப்படிங்கிற கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகுது. ஸோ இதில் வந்து நமக்கு க்வெஸ்சன் நம்பர் 1 சப்டிவிஷன் 5 வரைக்கும் பார்த்துருக்கோம். அடுத்த க்வெஸ்சன் வந்து நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.